Hi viewers, வணக்கம். நான் உங்க கவிதா ஈஸ்வரன் from தேவ்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுண்டக்காவும் பாவக்காவும் வச்சு ஒரு புளிக்குழம்பு செய்ய போறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய உரிச்சு வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பாவக்காய் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை சுண்டக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உரல்ல போட்டு ஒரு ஒரு தட்டு தட்டிக்கலாம். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் காஞ்ச சுண்டக்காயே நான் இதுக்கப்புறம் வறுத்து செய்ய போகிறேன். அதை நிறைய செஞ்சுக்கலாம். வறுத்து கொஞ்சம் உடஞ்சிரும். இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பாதி பாதியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட போகிறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து இதில் எண்ணெய் போட்டு வணக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ இதிலே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம். தக்காளியை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை, 3 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஆறு பழம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வணங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வணக்கிப்போம். லைட்டாக இதை வணக்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கி விட்டு இப்போ இதை எடுத்து அரைச்சிப்போம். நம்ம ஜார்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பியும் நான் அதே பேனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட போகிறேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன், ஒரே 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுலேயே இந்த பாவக்காவை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாவக்காவை நல்லா வணங்கிட்டோம். இதில் கொஞ்சமாக சால்ட் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணங்கிக்கலாம். பாவக்காய் வந்து நல்லாவே வேகட்டும். நல்லா வணங்கி வெந்துருச்சு. ஒரு 1/2 பாயில் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதை வடைச்சிருக்கு. இந்த பேனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய பொறுமை வேணும் இது செய்யறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் எல்லாம் வந்து அந்த ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதை வந்து ஸ்கின்னத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட்டு எல்லாமே வெறும் நல்லெண்ணெய் தான். கொஞ்சமாக சீரகம் கடுகும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வணக்கி வச்சுட்டு பாவக்காயும்
சைட் பை சைடு ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கட் பண்ணணும். இப்போ இதுலேயே நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தூள் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் பாவக்காலாம். இப்ப இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க உணக்கி அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உப்பு பார்த்துட்டு உப்பு தகுந்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வணக்கும் போதெல்லாம் உப்பு போட்டிருக்கோம், மசாலா வணக்கும் போது போட்டிருக்கோம், பாவக்காய் வணக்கும் போது போட்டிருக்கோம். ஸோ நீங்க இப்ப என்னன்னு பார்த்துட்டு நீங்க உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொதிக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜோட ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் போட்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.